वेलकम टू मीनास किचन ना इनकी चिकन सुक्का पन्ना पोरे चपाती ओड़ा इधर वन्दे नाइट डिनर के ना पन रहे पाकला माँगा इन्ना ना पुरले इधर काल किलो चिकन एड़तर का ओर नयरा इन रत का ना काल किलो पोदू एंगल के अदनल काल किलो एड़तर का दोपर को माइंड वन्दे अपडे ना प्लेट ले पोड़ काट रहे इन वाश पन्ना ला पन्ना नू नमा मसाला पातर ला दोपर को रेंडे तक्काली रेंडे वेंगायम கொஞ்சம் மல்லி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டு பண்ண போகிறேன். ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. இதில் பட்டை, சீரகம், மிளகு, ஏலக்காய், கொஞ்சம் லவங்கம் வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக வெங்காயம் கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் ஃபைன் பேஸ்ட்டாக. இந்த பாருங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த கரம் மசாலாவையும் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். முழுசாக போட வேண்டாம். மசாலா போட்டாச்சு. இந்த பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்தோடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோ பாருங்கள் இவ்வளோ ப்ரௌனிஷ்டாக ஆயிடுச்சு பாருங்கள் கலரு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும். ஏன்னா இந்த வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌனாக ஆனால் தான் நம்மளுக்கு அந்த சுக்கால கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ப்ரௌன் கலரில் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள் இந்த மசாலா ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கரம் மசாலா எல்லாமே நல்லா அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் போடலை, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய். இது நான் செய்கிறது என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். நீங்களும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இது வந்து மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி பவுடர் மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் சிக்கன் நல்லா கழுவி வச்சிட்டேன். இது குட்டி குட்டி பீஸாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா சப்பாத்தியோடு நம்ம சாப்பிட போகிறல, இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸாக வேணும். மசாலா நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் நான் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. நான் கடைசியில் காட்டுறேன். போட்டு நல்லா இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமலே பிரட்டிக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் போகணும். இல்லை தயிரோ இல்லை எலுமிச்சை பழமோ நான் எதுவுமே சேர்க்கலை. கடைசியில் சாப்பிடும் போது வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். என்ன நம்ம சுக்காவை பண்ணுறோன்றதுக்காக நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நல்லா அந்த சிக்கன் ஃபுல்லாக மசாலாவில் பிரிஞ்சு நல்லா எடுத்தாச்சு. வேணுன்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பமாக தண்ணி வைக்கலை, அதனால தான் ஓரளவுக்கு தண்ணி வச்சுருக்கா. சிக்கன்லேயும் தண்ணி விடும், அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நம்ம இப்போ அதை மூடி வச்சிடலாம். சிம் கேஸ்லேயே வச்சுக்கோங்க. அதை சப்பாத்தி போட்டுக்கலாம் பாருங்கள். நான் மாவு பிணைஞ்சி முன்னே வச்சுருந்தேன். இந்த சுக்கா வந்து சப்பாத்தியோட தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டிக்கலாம். அதில் கொஞ்சம் இந்த மாதிரி மேலே மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த பரோட்டா மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு சுடும் போது கொஞ்சம் எண்ணெய் நம்ம நிறைய விட்டுக்கிட்டால் பரோட்டா இல்லை நான் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம்.
வேகாத இடம் ஃபுல்லாக வெந்து வரும். இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் செஞ்சு கடையில் இந்த பரோட்டாலாம் வாங்குறதோட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன இதில் ஒரு சேஞ்ச் வந்து இதில் கொஞ்சம் மேலே மல்லித்தலை போட்டிருக்கேன். இன்னும் வேணால் நீங்கள் அந்த எள்ளு போடலாம், கருப்பு எள்ளு இல்லை, கருப்பு எள்ளு தான் போடணும், அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். வேணும்னா நீங்கள் அந்த மேலே போட்டு கொஞ்சம் திரட்டி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் சுடலாம். சேம் அந்த கடையில் கிடக்கிற நான் மாதிரியே இருக்கும். அப்புறம் சிக்கன் நல்லா நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. நல்லா மசாலாவோடு இருக்குது. ஒரு அந்த சப்பாத்தியில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்பவும் தண்ணியில் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லை. மறுபடியும் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேலையே இல்லை. இதோ பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுறேன் கடைசியில். முடிஞ்சிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில். இதோ இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நான் செய்கிற டிஷ்ஷு எல்லாமே பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க தான் ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கேன், அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ பாருங்க அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுன்னு சொன்னால அதை அந்த சிக்கன் வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த சல்லாட் வச்சுருக்கேன். இவங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சப்பாத்தியில் ஒரு நம்மளா லைட்டாக கொஞ்சம் மல்லித்தலை தான் போட்டோம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சப்பாத்திக்கும் அந்த கிரேவிக்கும் சாப்பிட்ட சுவை சொல்லவா வேணும், அவ்வளோ ஒரு சுவைங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஆல்ரெடி சிக்கன் வீடியோலாம் ஃப்ரை வீடியோலாம் இருக்கும், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.